யாருங்க அந்த தினகரன் குரூப்பில் ஒரு பஜாரி பிரியா? ஏ பஜாரி பிரியா, நீ யாராக இருந்தா என்ன? நாய, எத்தனை நாய் பேசணும்னு எனக்கு தெரியும். நாய் போட்டு பேசட்டுமா இல்லை டீ போட்டு பேசட்டுமா? எல்லாரும் எனக்கும் பேச தெரியும். நீ வன்னியச்சியாக பிறந்ததே கேவலமாக நினைக்கிறியா? வருத்தம் அப்படியா? ஏன் நாய, நாய நீ சோத்த திங்கிறியா இல்லை இல்லை எதையாவது தின்னியா? நாய வன்னியச்சி வன்னியச்சிங்கிறிய நாய, நீ வன்னியச்சியாதுன்னா நீ வன்னியரை ஆதரிச்சிருக்கணும். நாய, ஏன் நாய அண்ணனை அன்புமணி ஆதரிச்சிருக்கணும். இல்லைன்னா எத்தனையோ நம்மளுடைய சமுதாய சங்கங்கள் எத்தனையோ இருக்குது. இப்போ சேலத்தில் சங்கங்கிறாங்க, அங்கங்கே எவ்வளோ வன்னியர் சங்கம் இருக்கு. நாய, என் நாய, நாய நீ எந்த வன்னியர் சங்கத்தை நீ ஆதரிச்ச? நாய நீ வந்து வன்னியச்சி வன்னியச்சின்னு ரொம்ப கறந்துட்டு கத்துற நாய. வேணா, உனக்கு இதுவே பர்சன் லாஸ்ட்டாக இருக்கணும். என்னுடைய இயக்கத்தை பற்றி பேசுகிறது, என் தலைவனை பற்றி பேசுகிறது, இது சமுதாயம் கட்சி அல்ல, இது சமுதாய குடும்பம். இறங்கி பேச ஆரம்பித்தோன்னு ஐயா தர லோக்கலுக்கு பேச தெரியும் எங்களுக்கும். நீ ஏன் இனத்தில் பிறந்தியா பஜாரி? ஏன் இனத்தில் பிறந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை பஜாரி. நாகரிகமான முறையில் விமர்சனம் பண்ணியிருந்தா தான் நீ என் இனத்து பொண்ணாக இருக்க முடியும். நீ கண்டிப்பாக கலப்பாக இருப்ப. உன்னுடைய முகவரியை சொல்லும் முதல்ல நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நீ வன்னியச்சி தானான்னு. தினகரன் வந்து பெரிய ஆள், அவன் பெரிய நீ நாய. வேணாம் பஜாரே, நான் பேச ஆரம்பித்தேன், என்ன பேசுவோம் எப்படி பேசுவோன்னு எனக்கும் தெரியும். உனக்கு இருக்கிற அதே வாய் நாக்கு தான் எனக்கும் இருக்குது. நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசலாம்னு நினைக்காத. விமர்சனம் பண்ணு, நியாயமாக விமர்சனம் பண்ணு. நாய நரியன்னு பேசிக்கிட்டு இருந்தீன்னா நாய பஜாரே அறுத்து போட்டுருவோம்னு சொல்லுவேன். எதை நாக்க வார்த்தை அளந்து பேசு. நீ வன்னியாச்சிய, நீ என் இனத்துக்கே கேவலம் நாய. உன்னால ஒரு படையாச்சி ஒரு வன்னியாச்சி இப்படி பேசுறாங்கிறது நாய.